எனக்கு இந்த ப்ராடக்ட் மூணு படிக்கணும் அப்படின்னா அதை சூஸ் பண்ணி அவர் படிக்கலாம். அந்த பழைய கோர்ஸ் அப்டேட் பண்ணிட்டு தென் யூ கேன் லேர்ன் த நியூ ப்ராடக்ட்ஸ். அவர் வந்து எந்த கேட் சென்டர்னாலும் அப்ரோச் பண்ணலாம். சென்னையில் வந்து இவங்களுக்கு வந்து 30 சென்டர் இருக்கு. அது எவ்ரி 4 கிலோமீட்டர், எந்த 4 கிலோமீட்டர் தாண்டி போனாலும் கேட் சென்டர் வந்துடும். ஸோ எங்கே வேணாலும் படிக்கலாம். சார், மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு என்னென்ன கோர்சஸ் இருக்குது சார் இந்த கேட்டில்? இப்போது மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் எடுத்தோம்னா 2D டிராஃப்டிங், அந்த பேசிக் கேடுக்கு வந்து ஆட்டோ கேட்னு ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருக்கோம். ஓகே, ஆட்டோ கேட். ஆமாம். 3D மாடலிங் அப்படின்னு வந்தால் சாலிட் மாடலுக்கு ப்ரோ இன்ஜினியர் அண்ட் சாலிட் ஒர்க்ஸ். ஓகே. சர்ஃபேஸ் மாடலிங்க்கு கெட்டியா. ஓகே. இந்த மாதிரி மூணு சாஃப்ட்வேர் இருக்குது. சரி. அதுக்கப்புறம் அனாலிசிஸ், அங்கே போயிட்டால் ஆன்சஸ், காஸ்மாஸ்னு ரெண்டு ப்ராடக்ட் இருக்குது. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட், அங்கே போயிட்டால் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு எம்எஸ் ப்ராஜெக்ட் அண்ட் ப்ரைமவரா அப்படின்னு ரெண்டு ப்ராடக்ட் இருக்கு. இது அவங்க எது வேணால் செலக்ட் பண்ணி படிக்கலாம். இது இது எது வேணாலும் நீங்கள் கைட் பண்ணுவீங்களா சார் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு? அவங்களோட பேஷன் என்ன, அவங்க என்ன சாதிக்க விரும்புகிறாங்கிறத பொறுத்து அவங்க எந்த கோர்ஸ் படித்தா அவங்க அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியும் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். தமிழ்நாடு ஃபுல்லாக என்ன பண்ணுறோன்னா, தமிழ்நாடில் இந்தியா ஃபுல்லாக எப்படி பண்ணுறோன்னா, அடிக்கடி ஒரு வாரமும் வந்து இலவச கருத்தரங்கு நடத்துகிறோம். ஒரு சனிக்கிழமையும் அவங்க கேட் சென்டருக்கு போனாங்கன்னா இலவசமாக அவங்களோட கேரியர் கைடன்ஸ், அவங்க என்ன படிக்கணும், என்ன படிக்க விரும்புகிறாங்க, அது கேட் சென்டரில் படிக்கலாங்கிறது இல்லை, எங்கே வேணாலும் படிக்கலாம். எங்களோட சென்டரில் தான் படிக்கணும்னு எந்த விதமான கட்டாயம் கிடையாது. ஆனால் அவங்க கேரியருக்கு, நான் வந்து ஒரு என் கேட் சென்டர் நடத்தாத ஒரு ப்ராடக்ட், நீங்கள் வந்து ஒரு சேவையாக பண்ணுறீங்க. ஆமாம். இது வந்து என்ன, இது வந்து ரெகுலர் ப்ராக்டிஸ். கேட் சென்டர் வந்து 20 வருஷமாக அதை பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் வி கண்டினியூ டு ஹேவ் லாட் ஆஃப் கஸ்டமர்ஸ். அது வந்து எந்த சென்டரில் போயிட்டு என்னோட இன்ட்ரெஸ்ட் இது, கேன் யூ கைட் மீ அப்படின்னா டெஃபினட்டாக தே ஹெல்ப் யூ. இல்லை அப்படின்னா கேட் சென்டர் தே கேன் ரைட் டு அஸ். கேட் சென்டர் இப்போ ஏரோநாட்டிக்ஸ் இன்ஜினியரிங் ஃபீல்டுக்கு இந்த கேட் கோர்சஸ்லாம் எந்த வகையில் யூஸ் ஆகும்? இப்போ நான் அந்த சர்ஃபேஸ் மாடலிங் கேட்டியான்னு ஒரு சாஃப்ட்வேர் சொன்னேன். அந்த கேட்டியா சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணது வந்து போயிங். ஓகே. போயிங் ஏர்க்ராஃப்ட் இட்ஸ் எ ஃப்ரெஞ்ச் கம்பெனி. அவங்க வந்து போயிங் சாஃப்ட்வேர், இது போயிங்கில் வந்து பிளேன் ஏரோப்ளேன் டிசைன் பண்ணுறதுக்காக டெவலப் பண்ண சாஃப்ட்வேர் தான் கேட்டியா. அந்த ஃப்ளைட் நேம் கூட அந்த போயிங்கில் தான் வரலாம் சார். போயிங்ஸ் இல்லை, போயிங் கம்பெனியை தான், போயிங் மேனுஃபேக்சர் பண்ண பிளேன் வந்து போயிங். அந்த கம்பெனி டெவலப் பண்ண சாஃப்ட்வேர் வந்து கேட்டியா. அந்த கம்பெனி போயிங் பிளேன்ஸை டிசைன் பண்ணுறதுக்காக டெவலப் பண்ண சாஃப்ட்வேர் கேட்டியா. ஓகே ஓகே. அந்த சாஃப்ட்வேர் வி ஆர் ட்ரைனிங். ஓகே சார். இப்போ யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு ஏரோநாட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால், அது சம்மந்தமாக சர்ஃபேஸ், இட்ஸ் சர்ஃபேஸ் மாடல், அது சம்மந்தமான ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதை கற்றுக்கலாம். ஓகே சார். இப்போ பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் விஷயத்துக்கு வரேன் சார். அப்ராடில் பிளேஸ்மெண்ட்லாம் எப்படி சார் இருக்குது? இந்த கேட் கோர்சஸ்க்கு வேல்யூ எப்படி இருக்குது? கேட் சர்டிஃபிகேட்க்கு இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ரொம்ப நல்லாயிருக்கு. அதாவது கேட் சென்டர் வந்து 13 கண்ட்ரியில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஓகே, நீங்கள் இந்தியாவிலேருந்து யார் யார் எங்கே வேலைக்கு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வேலைக்கு போகிற கண்ட்ரி எல்லாத்துலேயும் கேட் சென்டர் இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒன்று வந்து கேட் சென்டரில் இங்கே படிச்சுட்டு அங்கே போய் வேலைக்கு போகிறவங்களும் உண்டு. நேரடியாக அங்கே வேலைக்கு போயிட்டு அங்கே கேட் படிக்க வேண்டிய நிர்பந்தம் வந்தால் படிக்கிறதுக்காக அவங்க வந்து கேட் சென்டர் அங்கே போயிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக போயிடும். அவங்களுக்கு வந்து தெரிஞ்ச கம்பெனி, ஒரு இந்தியன் கம்பெனி அங்கே வந்து சென்டர் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஈஸி. கேட் சென்டர் சர்டிஃபிகேட், கேட் சென்டர் இஸ் த லார்ஜஸ்ட் கேட் ட்ரைனிங் கம்பெனி இந்த வேர்ல்டு. அது நீங்கள் வந்து யூ ஹவ் டு ஹேவ் தட் நம்பர். ஸோ இப்போ வந்து ஐபிஎம் எப்படி பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ்க்கோ, எப்படி வந்து நீங்கள் மைக்ரோசாஃப்ட் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்கிறீங்களோ, ட்ரேட்மார்க் மாதிரி, அப்படி கேட் சென்டர்னா, கேட் ட்ரைனிங் அப்படின்னா கேட் சென்டர் தான், சிஏடிடி, சிஏடி கேட் சென்டர் தான் வந்து. நீங்கள் வந்து அவங்களாம் பெருசு அப்படின்னா கேட்ல நாங்கள் பெருசு வேர்ல்டு வைட். ஓகே. அதனால வந்து கேட் சென்டர் சர்டிஃபிகேட்ஸ் இஸ் ரெக்கக்னைஸ்ட். ஓகே. இப்போ இங்கேருந்து இந்தியாவிலேருந்து படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறவங்கல்ல, படிக்க போகிறாங்க ஹையர் ஸ்டடீஸ், அவங்களுக்கு பார்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் வேணும். இப்போ யூஎஸில் வந்து இங்கேருந்து படிக்க போனவங்க, ஆஸ்திரேலியாவில், யூஎஸில், ஜெர்மனியில் கேட் சென்டரில் படிச்சுட்டு போன ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே வந்து பார்ட் டைம் லேப் இன்ஸ்ட்ரக்டர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க, பார்ட் டைம் லெக்சராக ஒர்க் பண்ணுறாங்க காலேஜில். ஸோ அந்த அளவுக்கு கேட் சென்டர் சர்டிஃபிகேட் இஸ் ரெக்கக்னைஸ்ட். ஏன்னா வி ஹவ் ட்ரெயின் 450,000 இன்ஜினியர்ஸ். இப்போ நீங்கள் மெட்ராஸில் இருக்க எந்த ஒரு கம்பெனி வேணாலும் போங்க, கேட் டிசைனுக்காக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இன்டர்வியூ பண்ணுறவர் கேட் சென்டர் ஸ்டூடெண்டாக இருப்பார். உங்களை இன்டர்வியூ பண்ணுறாரு இல்லையா, அவர் வந்து கேட் சென்டரில் 5 வருஷத்துக்கு முன்னாடி கேட் படிச்சிருப்பார், அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து சர்டிஃபிகேட் இஸ் ரெக்கக்னைஸ்ட் வெரி வெல். இந்த கேட் கோர்ஸ் இருந்ததுன்னா அது எங்கே படிச்சிருந்தாலும் சரி, டெஃபினட்டாக தெர் இஸ் அ வேல்யூ. லாட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். இப்போ மிடில் ஈஸ்ட்லாம் எடுத்தோம்னா லாட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ், இப்போ வந்து பில்டிங் கட்டுறது எப்படி, ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ், பில்டிங் டிசைன், இந்த மாதிரி எல்லா இந்த மாதிரி படித்தவங்களுக்கு நிறையா ஓப்பனிங் அங்கே இருக்கும். ஓகே சார். மிடில் ஈஸ்ட்டில் இஃப் பீப்புள் ஆர் கோயிங் ஃபார் மலேசியா, சிங்கப்பூர்லாம் போனாங்கன்னா அவங்களுக்கு மேனுஃபேக்சரிங் சைடில், மெக்கானிக்கல் டிசைன் சைடில் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஓகே சார். என்ன தான் நம்ம இன்ஜினியரிங் டிகிரி, டிப்ளமோ இன்ஜினியரிங் படித்தாலும் ஒரு கேட் கோர்ஸ் படிக்கிறதால இருக்கிற பெனிஃபிட்ஸை நீங்கள் ரொம்ப கிளியராக சொன்னீங்க, சூப்பராக சொன்னீங்க. என்னோடய க்வெஸ்சனுக்கு மட்டும் இல்லாமல் வியூவர்ஸோட க்வெஸ்சனுக்கும் ரொம்ப நல்லா பதில் சொன்னீங்க. வியூவர்ஸை நல்ல க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்டாங்க. இந்த ஸ்டுடியோவுக்கு வந்ததுக்கு கல்லூரி சாலை டீம் சார்பாக என்னோடய ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார். இல்லை, இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு கேட் சென்டரின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றி. நன்றி. என்ன வியூவர்ஸ், இந்த ப்ரோக்ராம் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்தது இல்லையா? இதே மாதிரி ஒரு சூப்பரான
விஷயத்தோட உங்களை கல்லூரி சாலையில் மீண்டும் சந்திக்கிறோம். அதுவரை கல்லூரி சாலை டீம் சார்பாக அன்பும் அத்துடன் வணக்கமும்.